வணக்கம் வந்து நம்ம என் நமோஸ்கார்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்னிடாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நேற்றை வீடியோவில் நம்மளுடைய நேர் ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இறைவன் ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் தெரிகிறார் அகப்படுறார் இல்லை ஆட்கொள்கிறார் அப்படின்னும் பெருவாரியான மக்களுக்கு வந்து இறைவன் தெரிவதோ இல்லை உணர முடிவதோ இல்லை அப்படிங்கிறது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ அதற்குண்டான விடையை பார்க்கலாம் எப்படி இறைவனை அணுகுவது அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு விடையும் பார்க்கலாம் சரிங்களா சரி இப்போ இறைவன் வந்து ஏதோ ஒரு வகையில் ஃபேவரட்டிசம் பண்ணுற மாதிரியெல்லாம் கிடையாதுங்க இப்போது ஒரு சிலர்னால் மட்டும் இறைவனை உணர முடிந்தது இப்போது ஞானியர்கள் சித்தர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களால் எல்லாத்துலையுமே இறைவனை உணர முடிந்தது இறைவனுடைய தன்மையை வந்து அவர்கள் உணர்ந்தார்கள் அப்படின்னு சொன்னால் சும்மா ரேண்டமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கலை அதற்கு அவர்களுடைய வாழ்வே வந்து முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டது அவர்களுடைய மனநிலையிலிருந்து செயல்பாட்டிலிருந்து எல்லாமே வந்து இறை சுரரூபமாகவே மாறிடுச்சு அப்படியே இறைவனை உணர்வதற்காக இறையனுடைய தன்மையாகவே தன்னைத்தானே மாற்றி கொண்டார்கள் அதனுடைய வெளிப்பாடாக காலம் கடந்து அதற்குன்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் சைக்கிள் ஓட்டுற போது எப்படி நான் ரெண்டு சக்கரத்தில் தான் சைக்கிள் ஓட்டுறோம் இருந்தாலும் ஓட்டுறதுக்கு பயப்பட்டு கூட ரெண்டு சக்கரம் சேர்த்து வைக்கிறது இல்லையா அப்போ பழக பழகு ஒரு ஒரு சக்கரமாக கழட்டி கடைசியில் ரெண்டு சக்கரத்தில் நம்ம ஓட்டுறோம் ஒரு சில வித்தக்காரங்க சக்கரத்துலேயே ஓட்டுறாங்க வாயிலேயே சைக்கிள் ஓட்டுற ஆளுகளும் உண்டு பட் எனவே அந்த மாதிரி ஏதோ ஒன்றுக்கும் பழகுவதற்கு அப்படிங்கிறது ஒரு கால அளவு அப்படிங்கிறது உண்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அதற்கு பழக்கப்படலை இவ்வளோ தான் அப்போது அந்த இறைத்தன்மையை அடைவதற்குன்னு ஒரு பக்குவமும் ஒரு மனோநிலையும் ஒரு வாழ்வில் ஒரு சில மாறுதல்களும் நம்ம ஏற்படுத்திக்கிறோம் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது எப்படி பெரியவர்கள் இறைவனை கண்டு உணர்ந்து அந்த மகிழ்ச்சியான நிலையில் இருந்து பிறவானிலை அடைந்தார்களோ அதே நிலையை நம்மாலும் அடைய முடியும் உணர முடியும் எல்லாமே பண்ண முடியும் இப்போது திருவாசம் எடுத்துக்கல அதே சிவபுராணம் இன்னும் சிவபுராணத்தை தாண்டவே இல்லை அதுக்குள்ளேயே எத்தனை இருக்கு பாருங்க எல்லாம் ஒரு ஒரு பாட்டிலையும் இவ்வளவு விஷயம் இருக்குது அவர் என்ன சொல்றாரு திரு மாணிக்க வாசியர் என்ன சொல்றாரு நிறங்கள்வோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்தங்கிறாரு போன வாரம் நம்ம நித்தல்தண்டமணி சேனல்ல கியூவண்டையில் அதை பத்தி சொல்லியிருந்தேன் அது என்ன ஓர் ஐந்துடையாய் அப்படின்னு கேட்டால் பஞ்சபூத தத்துவங்கள்னால ஆனதுதான் இந்த உலகமும் இந்த உடலும் சொல்லப்போனா அந்த சராசரம் முழுக்க இந்த பஞ்சபூத தத்துவங்கள்னால தான் ஆயிருக்கு இந்த பூமின்னு எடுக்கும் பொழுது நம்மளுடைய பெரியவங்க இந்த பஞ்சபூத தத்துவத்திற்கு நிறங்கள் கொடுத்துருக்காங்க என்னென்ன நிறம் பாருங்கள் பொன்பார் சரிங்களா பொன் பார்னா பாருன்னா உலகம் பொண்ணுனால் தங்க நிறம் இந்த உல மண் தத்துவம் அப்படிங்கிறது தங்க நிறம் பொன் பொன்பார் புனல் வெம்மை புனல் அப்படின்னு சொன்ன என்ன நீர் புனல் வெம்மை வெம்மைன்னா வெள்ளை கலர்னு அர்த்தம் புனல் வெம்மை பொங்கும் அனல் சிவப்பு ஏன் பொங்கும் அணல்னு சொன்னாங்க நெருப்பு இப்படி விட்டு இப்படி எரியுது அதனால அதுக்கு வெறும் பொங்கும் அனல் அனல்னால் நெருப்பு பொங்குமணல் சிவப்பு அந்த நெருப்புங்கிற தத்துவம் வந்து சிவப்பு நிறம் கொண்டது வன்கால் அப்படிங்கிறாங்கன்னா வலிமை உருந்திய அப்படின்னு கால்னா காற்று வன்கால் கருமை காற்று கருமை நிறம் உடையதான் வளர்வான் தூமம் அப்படிங்கிறாங்க வளர்வான் வான்னா வானம் வளர்வான்னு ஏன்னு சொல்றாங்க வானத்துக்கு வந்து எல்லாம் வைக்க முடியுமா இங்க ஆரம்பிக்குது இங்க முடியுதுன்னு சொல்ல முடியுமா அது வளர்ந்து நீண்டு நெடுந்து இருக்கிறதுனால அது வளர்வான் தூமம் அப்படின்னு சொன்னா நம்ம புகை போடுறோம் இல்லையா சாம்பிராணி புகை போடும்போது புகைக்கு ஏதாவது நிறம் சொல்ல முடியுமா வெளிப்படையே நமக்கு பார்த்து புரியறதுனால வெள்ளைன்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையிலுமே அதுக்கு நிறம் அப்படிங்கிறது கிடையாது அதனால வானுக்கு வந்து நிறம் இல்லை அப்படிங்கிறான் அப்போ இது போல இந்த ஒரு பஞ்சபூத தத்துவங்கள் எல்லாத்திற்கும் ஒரு நிறம் இருக்கு பார்த்தீங்களா பஞ்சபூத தத்துவம் இருக்கு தத்துவத்திற்கு ஒரு நிறம் அப்படி ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு அதுல எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கிறான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் அதுல எல்லாம் இருக்கார் இறைவனு விண்ணோர்கள் ஏற்ற விண்ணோர்கள் யார் தேவர்கள்னு சொல்கிறோம் நமக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ளவர்கள் உடல் வலுவலாம் சரி மனதனுடைய திறத்தலும் சரி அறிவினுடைய முதிர்ச்சியிலும் சரி எல்லா வகையிலுமே மனிதனை காட்டிலும் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வானவர்கள் விண்ணோர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்படிப்பட்டவர்களே வந்து இறைவனை விண்ணோர்கள் ஏற்ற தொழுதி வணங் தொழுது வணங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் இறைவனா அப்போது இறைவன் என்றவர் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாத்திலும் இறைவன் இருக்கிறார் ஏன்னா இந்த பஞ்சபூதத்தினால தான் எல்லாமே ஆயிருக்கு உயிர் உள்ளது உயிர் அற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே பஞ்சபூதத்தினுடைய கலப்பு ஆனது தான் அந்த அளவில் வேறுபாடின் பொரு பொருட்டு அதனுடைய தன்மை அதற்கேற்றார் போல் இருக்கும் ஸோ பஞ்சபூதத்தினுடைய தன்மை தான் எல்லாமே அப்போ அதுக்குள்ளெல்லாம் இறைவன் இருக்கிறார்னு சொல்லும் பொழுது எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறார் பின்னோர்கள் ஏற்ற அவங்களே வந்து வழிபட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு இறைவன் பெரியவன் அப்போ இப்படி எல்லாமாகவும் எல்லா இடத்திலும் நீக்க மர நிறைந்திருக்கக்கூடிய இறைவனை என்னால் ஏன் உணர முடியவில்லை அப்போ அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் என்னதான் எல்லாத்திலும் இருந்தாலுமே இறைவன் மறைந்திருக்கக்கூடிய தன்மையோடு இருக்கிறான் என்னங்க எல்லாமே சாமிங்கிறீங்க அப்புறம் மறைஞ்சிருக்கிறாருன்னு சொல்றீங்க நான் தான் புரிஞ்சுக்க ஏன் என்னால் எல்லாத்துலேயும் சாமி இருக்கு ஏன் போய் இதில் மறையணும் ஏன் வந்து என்னால் அதை உணர முடியல அப்படின்னு கேட்டா சொல்றாரு ஏன் தன்னை ஏன் என்னால் சா சாமி உணர முடியல வல்வினை வல்லுனா என்ன வலிமை உருந்திய வினைனா என்ன முன்னாடியில இருந்து இருக்கக்கூடிய ஞாபகங்கள் எல்லாம் பற்று அப்படின்னு சொல்லக்கூடியது யாருக்கிட்டிருக்கு நம்ம தான் வல் தன்னை மறைத்திட மா மறைத்திட மூடிய மாய இருளை அப்போது இந்த உலகத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாயை வந்து நம்மளை முழுமையாக மூடி இருக்குது இறைவன் ரொம்ப நுண்ணிய இடத்துல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அது அங்கிருந்து தான் எனர்ஜி வெளியே வந்து இத்தனையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சோர்ஸ் வந்து சின்னதாக இருந்தாலுமே அதனுடைய வெளிப்பாடு பெருசாக இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோன்னா வெளிப்பாடை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சோர்ஸுக்குள்ளே போக மாட்டேங்கிறோம் அப்போ சட்டிலான ஒரு லெவலில் இருக்குது ரொம்ப குறைந்த அளவில் ரொம்ப சிறுமையாக சிறிய ஒரு இடத்துல இருந்து இறைவன் வேலை செஞ்சிகிட்டு இருக்கான் இன்றைக்கி இங்கிலீஷில் சொல்லணுன்னா குவான்டம் ஸ்பேஸ்ன்னு சொல்லி குவாண்டம் ஸ்பேஸே இறைத்தன்மைக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான கருத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்போது இறைவன் அவ்வளவு நுண்ணிய இடத்துலேருந்து வேலை இருக்கான் நம்ம இன்னும் இந்த பருப்பொருளோடு இருக்கக்கூடிய இந்த உலகத்திலையும் இந்த உடல் மேலையும் பற்று வச்சுட்டு இருக்கோம் காரணம் என்ன மாய இருள் நம்மளை வந்து மறைத்து மூடி இருக்கு இந்த உலகத்தின் மீதும் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் மீதும் பற்று இந்த பொருளின் மீது இருக்கக்கூடிய பற்று இந்த பொருளினுடைய நுண்ணிய தன்மைக்கு போக முடியாம எது தடுக்குது இந்த பொருளே தான் தடுக்குது அப்ப இந்த பொருள் மேல இருக்கக்கூடிய வேற என்ன நம்மளுக்கு வந்து ஆட்கொள்ளப்படுது மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆட்கொள்ளப்படுது அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லி அதிலெல்லாம் கட்டி வச்சு புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி நம்மள தான் சொல்கிறார் இந்த தோல் இருக்கா உடலுக்குள்ளெல்லாம் நிறைய புழுக்கள் இருக்கும் தெரியுமா வயிற்றுக்குள்ளே ஜீரணத்துலேருந்து மலைக்குடல்லேருந்து நிறைய புழுக்கள் இருக்கும் தேவைப்படக்கூடியது தேவைப்படக்கூடியது அந்த மாதிரி இந்த புறந்தோல் வெளியே வந்து தோல் மூடி இருக்கா ஆனால் உள்ளே எப்படி இருக்குது அழுகு பிடிச்சி தான் இருக்குது உள்ளே வந்து புழுக்கள் நிறைய சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு உடல் இப்படிப்பட்ட இந்த உடலால் இந்த இடத்துல மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை நமக்கு ஒன்பது வாயில் இருக்கா நம்மளுடைய காது கண் மூக்கு வாய் ஆசன வாய் பிறப்புறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது வாயில் இருக்கா இந்த ஒன்பது வாயில்கள் கூடி இந்த உடலை தான் சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த உடல் கூடி இந்த உடல் எதுனால கூடுச்சு மாயை என்ற இருள்னால கூடுச்சு இந்த மாயை என்ற இருள் எப்படி எங்கிருந்து வந்தது முன்வனை கருமத்திலிருந்து வந்தது அப்போ இது எல்லாம் கூடியிருக்கக்கூடிய காரணத்தினால மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனை செய்ய நம்மளுடைய ஐம்புலன்கள் இருக்கா மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடியது இது எல்லாம் சேர்ந்து என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுதியா இந்த உலக விஷயத்து கூட என்னை போட்டு ஆட்கொள்ளப்பட்டு ஒரு இறுக்கி பிடிச்சிருச்சு இதனால இங்கே இருக்கக்கூடிய பருப்பொருளே உண்மை அப்படிங்கிற ஒரு நினப்பு எனக்கு கொடுத்துருச்சு இந்த இருந்து அழியக்கூடிய இந்த விஷயங்கள் மேலே எனக்கு பற்று அப்படிங்கிறது எனக்கு கொடுத்துருச்சு இந்த ஒரு காரணத்தினால எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அந்த நுண்ணி இடத்திலிருந்து வேலை செய்யக்கூடிய அந்த இறைவனை என்னால் உணர முடியாமல் போயிடுச்சு ஏன் எனக்கு இந்த மாயி இருக்குது பருப்பொருளை பருப்பொருளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறேனே தவிர இது எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது இதை இயக்குவதை யாருன்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணிய நிலை அந்த சோர்ஸுக்கு என்னால் போக முடியல அதெல்லாம் எதுக்குங்க இன்றைக்கி இன்றைக்கி பொழப்பு நான் வேலைக்கு போனால் தான் சோறு தீங்கி முடியும் பொண்டாட்டி உள்ளே பார்க்கணும் அதை முதல்ல பாருங்கள் இதுக்கெல்லாம் உட்காந்துட்டு யார் இருக்கிறான் சொல்கிறோமா இல்லையா நமக்கு வந்து இதுதான் முக்கியம் அப்படின்னு தோணிடுச்சு அப்போ அதனுடைய சோர்ஸ் போகிறதுக்கு நம்ம முயற்சி அப்படிங்கிறது செய்யலை சரிங்களா அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இருக்கிறது இருக்கிறபடி ஆ ஓகே ஓகே ஆ இருக்கா ஃபைன் ஓகே அதுபடியும் நம்ம வச்சுக்கிறோம் அப்போ இறைவனை அணுவதற்கு உண்டான வழி என்ன இதுக்கு நம்ம பழகிட்டோம் பழக்கப்படுத்திட்டாங்க சின்ன வயசுலேருந்து இது இது எப்படி இப்படியே இப்படி இப்படியே பார்க்கறதுக்கு எல்லாம் பழக்கப்படுத்திக்கிட்டாங்க அப்போ இறைவனை எப்படி பார்க்குறது எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கா இறைவனை எப்படி பார்க்குறது இறைவனை பார்க்க முடியாமல் எது தடுக்குது அதுதான் முதல் கேள்வி இந்த உடல்தான் தடுக்குது இந்த உடல்தான் நமக்கு இருக்கக்கூடிய சிறை அதனால தான் உடலை என்ன சொல்லுவாங்க சிறைன்னு சொல்லுவாங்க இந்த உடல் தான் நமக்கு இருக்கக்கூடிய சிறை ஜெயிலு சரிங்களா இப்போ இந்த சிறை என்ன பண்ணுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே பற்று அப்படிங்கிறத வைக்கிறதுக்கு பேருதவியாக இருக்குது கொஞ்சம் நஞ்சம் இல்லை பேருதவியாக இருக்குது அப்போது இந்த சிறையிலிருந்து நம்ம விடுபடணும் ரெண்டு வழியில் விடுபடலாம் மரணம் ஒரு வழி மரணம் ஆக்சுவலாக விடுதலை தான் மரணம் ஒரு வழி இன்னொன்று தியானம் அப்படிங்கிறது ஒரு வழி இப்போ இந்த தியானமோ மரணமோ நிகழும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த சிறையிலிருந்து நம்ம விடுபட்டு வெளியே வரோம் தன்னிலை மறந்து அதாவது இந்த கான்ஷியஸ்னஸ் தன்னிலை மறந்து சுயநிலை அடைவது அதுதான் அதில் முக்கியம் தன்னிலை மறந்து சுயநிலை அடைவது அதுதான் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் நமக்கு பற்று அப்படிங்கிறது ஒன்று இருந்தே இருப்பதனால இறைத்தன்மையை அப்பொழுதும் கூட முழுமையாக உணர முடியாமல் மறு உடல் எடுத்து இங்கே வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நாம் ஆளாயிரம் யாருனால் நம்மனாலேயே ஸோ மரணம் ஒரு விடு மரணம் தற்காலிக விடுதலை தானே தவிர நிரந்தர விடுதலை கிடையாது அப்போ இருக்கக்கூடிய ஒரே வழி என்ன இருக்கும் பொழுது இந்த உடலோடேயே இப்பிறப்பிலேயே தன்னை மறந்து தன்னிலை மறந்து சுயநிலை அடைவதற்குண்டான அந்த ஒரு பயிற்சி தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப ஆகும் நல்ல ஆழ்ந்த தியானத்தில் பொழுது இந்த புலனுணர்வு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மறைஞ்சு நின்றோம் புலனுணர்வு முழுக்க முழுக்க மறையும் பொழுது இந்த புலனை வேலை செய் வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய மனமோ எண்ணங்களோ முந்தைய ஞாபகங்களோ முன் வினை கர்மங்கள் எதிர்ந்தாலும் அது ஞாபகம் வராது அது வேலை செய்யாது அது வேலை செய்யலைங்கிற காரணத்தினால தன்னிலை அப்படின்னு சொல்லக்கூடிய கான்சியஸ்னஸ் வேலை செய்யாமல் சுயநிலைன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் முழுமையாக வெளிப்படும் அப்ப இருக்கும் இடத்திலிருந்தேயே இறைவனை உணரக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிற நமக்கு வெளிப்படும் அந்த நிலையில் பார்க்கும் இடமெல்லாம் நீக்க வர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமேனு பாடினார் வருங்க ஒருத்தர் அதுபோல அனைத்திலும் இறைவனை நம்மால் காண முடியும் அந்த நிலையில் இருக்கும்பொழுது அவர்களுக்கு எல்லா ஒளியா தெரியுமா எல்லா இறைவனா தெரியுமா எல்லாம் ஒளி ஒளிபொருந்திய ஒரு இதாக இருக்குமா இன்னும் அதுக்கு மீறி அவங்க அந்த துரியம் துரியாதீதம்னு போகும்பொழுது ஏதுமற்ற ஏது மற்ற ஒரு நிலை அந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒன்றுன்னு கூட விளக்க முடியாது ஏது மற்ற அங்கே ஒன்றுமே இல்லைன்னா லிட்ரலாக ஒன்றுமே இல்லை அந்த ஒண்ணும் இல்லைங்கிற அந்த வார்த்தை கூட நம்மளுடைய விளக்கத்திற்காக கொடுக்கப்படுறது தானே தவிர அது அதற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலை அந்த இடத்திற்கு நம்மால் போக முடியும் எப்படி இந்த மாயை என்ற மூடி இந்த உடல் இந்த சிறை சிறையிலிருந்து விடுபடும் பொழுது ஸோ மரணமா இல்லை தியானமான்னு சொல்லக்கூடிய இந்த முடிவை நம்ம தான் எடுத்துக்கணும் மரணம் தற்காலிக விடுதலை தியானத்தின் மூலமாக இருந்து சுயநிலையை உணர்வது அப்படின்னு சொல்லக்கூடியதே முழுமையான நிலை எல்லா ஞானியர்களும் அத்தனை பேருமே இதுபோல தான் அவர்களும் நூலை கற்றார்கள் கற்றதின்படி நின்றார்கள் நின்றதனால் இறைவனை உணர்ந்தார்கள் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு கற்றுக்கறதில்லை ஒரு சிலர் கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டபடி நிற்கிறது இல்லை ஒரு சிலர் அங்கே நிற்கறக்கு முயற்சி செய்கிறாங்க ஆனால் அதன்படி காலன் பொழுதும் அதன்படி நின்று இறைவனை அடைவதற்குண்டான அந்த முயற்சி அந்த கேப் இருக்கு பாருங்க அந்த ரெண்டாவது கேப் இருக்குது பாருங்க அந்த ரெண்டுக்கு மூணுக்கு நடுவில் இருக்கிற கேப் அங்கே தான் நிறைய பேர் கீழே உணர்ந்துறாரு ஏன் இன்னும் இந்த இடம் மாயை இல்லை இது முடிச்சுட்டு போகலாம் இது முடிச்சிட்டு போகலாம் நான் வந்து நிறைய பேர்த்துக்கு உதவி போகிறேன் ஐயோ முதல்ல நீ உன்னையை காப்பாற்றிய அதுக்கப்புறம் அடுத்தவனுக்கு உதவி செய்யப்போ ஸோ இதெல்லாம் மாயை தான் இந்த மாயை வந்து நம்மளை அப்படியே போகிற அந்த தான்ற வரைக்கும் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாத்துலேருந்து தப்பிச்சு பண்ணி கண்ணும் காது மூக்கு எல்லா புலனையும் அப்படியே அடக்கி வச்சுட்டு ஒரே ஃபோக்கஸில் ஓடிடணும் இந்த உலகம் வந்து நம்மளை ஆட்கொள்வதற்கு அத்தனை வேலையும் செய்யும் இப்போ அத்தனையும் வச்சுட்டு ஒரே ஃபோக்கஸில் ஓடணும் இறைவனை அணுகலாம் ஸோ இறைவனுக்கு ஃபேவரட் எல்லாம் கிடையாது இறைவனை அணுகுவதற்குண்டான வழி இறைவனே கொடுத்துட்டான் இது இப்படி தான் ஏ நீங்கிட்ட வரணும் அப்படின்னு செய்யறதும் செய்யாததும் நம்ம கையில் தான் இருக்குது இதன்படி நிற்கும் பொழுது நாமும் அந்த நிலையை அடைய முடியும் ரைட் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்பும் போது வரையும் தொடர்ந்த நேந்திரங்கள் நான் அவங்களேந்து என்ன பண்ணேன் நன்றி Yeah! yeah.